உங்களுக்கு அவசியமான நேரத்தில் அவசியமான சூழ்நிலையில் எனது உபதேசம் தான் வந்து நிற்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அன்னதானம் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத மேஜிக் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சார் அவரே கொடுத்துட்டாரு, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கலந்துக்கணும். இதுக்கு காரணம் நான் தான்ற அந்த விஷயத்தை எப்போ நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த புண்ணிய பலனை நீங்கள் அனுபவித்து தீர வேண்டும். அதுக்காக இன்னொரு பிறவி எடுக்கணும். சரணம். மகாவிஷ்ணு மகனே, நீ வாழ்க 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 வாழ்க. உங்களோட யூடியூப்பில் உங்கள் மெசேஜை கேட்டு 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 ஒரு நாளும் நாங்கள் ரொம்ப பயனடைஞ்சிட்டு வரோம். நீங்கள் கூடிய விரைவில் ஜெர்மன் வர்றதாக அறிவிச்சிருக்கிறீங்க ஐயா, ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு நாங்கள் இப்போ காத்துட்டு இருக்கிறோம் குருவே. சரணம் ஐயா சரணம். பா மகனே, நீங்கள் வாழ்க வாழ்க வாழ்க. உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவம் ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அப்போது உதவுவதற்காக எனது உபதேசம் டான்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு அவசியமான நேரத்தில் அவசியமான சூழ்நிலையில் எனது உபதேசம் டான்னு வந்து நிற்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொன்னது புரிஞ்சுதா? நாம் செய்த மொத்த கர்ம வினைகளையும் அழிக்கும் வலிமை அன்னதானத்திற்கு உண்டு. மறந்துடவே கூடாது எந்த சூழ்நிலையிலையும். அன்னதானம்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு அன்னதானம் பண்ணுறீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு இன்னொரு உயிருக்கு, மனிதனுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நாய்க்கு கொடுக்கலாம், புறாவுக்கு கொடுக்கலாம், கழுகுக்கு கொடுக்கலாம், காக்காக்கு கொடுக்கலாம், கழுதைக்கு கொடுக்கலாம், ஆந்தைக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் சாப்பாடாக கொடுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு அன்னதானம் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத மேஜிக் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் கையால் அன்னதானம் பண்ணுங்கள். பணம் இன்னொருத்தவங்களுக்கு அமுச்சு விட்டு அன்னதானம் பண்ணாலும் அந்த பலன் இருக்கும், இருக்காதுலாம் கிடையாது. பட் இருந்தாலும் கூட உங்கள் கையால் நீங்கள் அன்னதானம் பண்ணிங்கன்னா இன்னும் அதுக்கு பவர் ஜாஸ்தி. நீங்கள் உங்கள் கையால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அன்னதானம் பண்ணும்போது அந்த அன்னதானத்தில் இருக்கக்கூடிய அந்த பவரை, அன்னதானத்தில் இருக்கக்கூடிய அந்த வலிமையை உங்களால் உணர முடியும். அதனால தான் சொல்கிறேன், டைம் கிடைக்கும் போது உங்கள் கையால் அன்னதானம் பண்ணுங்கள். பண்ணிடலாமா? தயவு செஞ்சு பண்ணுங்கள், தயவு செஞ்சு பண்ணுங்கள். யார் சொன்னாலும் கேட்காதீங்க. சில நேரத்தில் அன்னதானம் கொடுக்கும்போது ஆள் இருக்க மாட்டாங்க, டயர்டாக ஏறக்கூடாது. சில பேருக்கு சாப்பாடு கொடுக்க போகும்போது திட்டுவாங்க, உங்களை சாப்பாடை வாங்கிட்டு வேற திட்டுவானுங்க. டயர்டாக ஏறக்கூடாது, வெறுப்பாக ஏறக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்களை எல்லாம் அன்னதானம் ஏற்படுது. ஆரம்பத்தில் எதிர்பார்த்து கூட, ஒரு பலனை எதிர்பார்த்து கூட அன்னதானம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் போக 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 எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்னதானம் செய்து கொண்டே வர வேண்டும். சொன்னது புரிஞ்சுதா? ஒரு புண்ணிய செய்கிறீங்க அப்படின்னா அந்த புண்ணியத்துக்கு நீங்கள் வந்து பொறுப்பு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த புண்ணியம் யாரை பிடிச்சிக்கும், அதுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் நான் எப்படி பண்ண சொல்லியிருக்கேன், எந்த புண்ணியம் பண்ணாலும் இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. இறைவன் எல்லாத்தையும் படைச்சாரு, காற்றை படைச்சாரு, பணத்தை படைச்சாரு, மரங்களை படைத்தார், காய் கனிகளை படைத்தார், அதை வாங்குறதுக்கு மனுஷனையும் படைச்சாரு, அனுப்புறதுக்கு அறிவை படைச்சாரு, கொடுக்கறதுக்கு தெளிவையும் படைச்சாரு. அவரே கொடுத்துட்டாரு, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கலந்துக்கணும். ஒரு புண்ணிய பலனை செய்யும்போது அந்த புண்ணிய பலனுக்கு உண்டான அந்த கிரெடிட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். புரிஞ்சுதான் நான் சொன்னது? எந்த சூழ்நிலையிலையும் ஒரு அன்னதானமோ வஸ்திர தானமோ ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு ஹெல்ப்போ இன்னொருத்தங்களுக்கு பண்ணும்போது அந்த திமிரை மட்டும் கையில் எடுத்துக்காதீங்க. நான் தான் பண்ணுறேன், நான் தான் செய்கிறேன், இதுக்கு காரணம் நான் தான்ற அந்த விஷயத்தை எப்போ நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த புண்ணிய பலனை நீங்கள் அனுபவித்து தீர வேண்டும். அதுக்காக இன்னொரு பிறவி எடுக்கணும். அதனால் எந்த நல்லது செஞ்சாலும் அதுக்கு கிரெடிட்ஸ் எடுத்துக்காதீங்க, கிரெடிட்ஸ் எடுக்காமல் செய்யுங்க. இந்த கர்மாவுக்கு பேர் என்னென்னா நிஷ்காமிய கர்மா. இந்த கர்மாவுக்கு பேர் என்ன? நிஷ்காமியம் என்றால் என்னென்னா பலனை எதிர்பார்க்காமல் புண்ணியம் செய்யும்போது அந்த கர்மா
உங்களது கர்ம வினைகளை அழிக்கும், கர்மாவை சேர்க்காது. ஸோ எந்த செயல் செய்தாலும் இனிமேல் நிஷ்காமிய கர்மாவை செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மை தீமை இரண்டும் இறைவனுக்கு நான் அர்ப்பணம் செய்கின்றேன், இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நேக்காக கலந்துக்கணும். புரிஞ்சுதா நான் சொன்னது? அன்னதானம் அடிக்கடி பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹேபிட்டாகவே மாற்றிருங்க. இப்போ என்ன என்னென்னமோ பண்ணுறீங்க, அன்னதானம் பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு? சமைக்க முடியலையா, கடையில் வாங்கி கொடுங்க. கடையில் வாங்க முடியலையா, வீட்டில் ஒரு 10 பேருக்கு சமைச்சு கொண்டு போய் கொடுங்க. ஒரு ஊரில் இருக்கிற எல்லாரும் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அது ஒரு வேலையாக, அது ஒரு கடமையாக நினச்சி இதை நான் செய்யணுன்ற தன்மையோடு யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கெல்லாம் நீங்களே போய் உங்கள் கையால் கொடுங்க. கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியுமா? முடியாதா? இந்த வாழ்க்கை உங்களை பிஸியாகவே தான் வச்சுட்ருக்கோம். இந்த பிஸ்னஸ் இன்னும், அந்த பிஸ்னஸ் இன்னும், இந்த வேலை இன்னும், அந்த வேலை இன்னும், இதை பண்ணுன்னு சொல்லும், அதை பண்ணுன்னு சொல்லும், பிஸியாகவே வச்சுட்ருக்கோம். ஆனால் அது எல்லாமே ட்ராப். பிஸியாக இருக்கிறது இங்கே கேம் கிடையாது, கோடீஸ்வரன் ஆகிறது இங்கே கேம் கிடையாது. பிஸியாக இருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆகிற மாதிரி இருந்தாலும், எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும், டைம் கிடைக்கும் போது அன்னதானம் பண்ணிடணும். இல்லைன்னா டைமை ஒதுக்கி வச்சு அன்னதானம் பண்ணிடணும். நீங்கள் 24 மணி நேரம் பிஸ்னஸ் பண்ணிங்களான்னு இறைவன் கேட்க மாட்டார். கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் எவ்வளோ நிமிஷம் இன்னொருத்தனுக்காக நீ வாழ்ந்தன்னா கேள்வி கேட்பார். அப்போ அதில் அன்னதானம் ஒரு பெரிய பங்கு வகிக்குமா வகிக்காதா? அன்னதானத்தை பற்றி பேசாத சித்தர்கள் இருக்காங்களா? அன்னதானத்தை பற்றி பேசாத மகான்கள் இருக்காங்களா? அன்னதானம் என்ன மகாவிஷ்ணுவாக கண்டுபிடிச்சாரு? மகாவிஷ்ணு தான் முதன் முதலில் அன்னதானத்தை கண்டுபிடிச்சான்னு போட்டால் என்னை தூக்கி போட்டு மிதிக்க மாட்டீங்கன்னு நீங்கள். யார் கண்டுபிடிச்சது அன்னதானம்? மிக உயர்ந்த மகான்கள் கண்டுபிடிச்சது. அது நம்ம செய்யறதுக்கு என்ன, செய்யலாமா? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.